Hello guys, welcome back to our channel. நம்ம தமிழ் மீம் சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு சாந்தன் சாம்ராஜ். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஏற்கனவே YouTube சேனல்ல நம்ம குளூலயும் கூட இவருக்கு முன்னாடி உறுப்பினரா இருந்தாரு. அவரோட சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அப்பவே நான் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்ப மறுபடியும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. ஆனா நீங்க இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி ஏதாவது சொல்லுங்க. அது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா என் பேரு வெறும் சாம்ராஜ் தான். அப்பா அம்மா சொல்லிட்டு சாந்தன் சாம்ராஜ்னு என் பேர் வந்ததுன்னா சாந்தன் ஒரு குழு பட்ஜெட்டில் ஒரு திரைப்படம் பண்ணேன். அந்த படத்துலேருந்து எல்லாருமே சாந்தன் சாந்தன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. சினிமா வட்டாரத்தில் சென்னை வடபழனி படம் வளர்க்கலாம். ஸோ அதுவே நாளடைவில் நல்லா தானே இருக்குது. நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளுடைய திறமைகளை வெளியிட்டு சொல்லலாம்னா ஜோதிடத்தை பற்றி போடலாம், இல்லை குறும்படங்கள் எடுத்து போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் என்ன பேர் வைக்கலாம் சேனலுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது சாந்தன்கிற நம்ம பெரிய வச்சிடலாம். நான் சாண ஆரம்பிச்சிது சாந்தன் சாம்ராஜ்னு ஆரம்பிச்சிருக்கனால செஸ்ன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தன் சாம்ராஜ்னு ஆரம்பிச்சு இப்போ அதுவே புனப்பேராகி முழு பேராகிடுச்சு சாந்தன் சாம்ராஜ்க்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் நான் படித்தது எம்ஏ பிஎட்டு தமிழ் இலக்கியம் சில தனியார் பள்ளிகளில் படிக்கிறேன். அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் நம்ம என்னடா தொழில் பண்ணலாம் எடுக்கும்போது தான் குடும்பம் ஆயிடுச்சு, மனைவின்னு ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது குடும்ப தொழிலே ஒன்று இருந்துச்சு. பெரியப்பா தாத்தாக்க சொல்லிட்டேன் ஜோதிடம். அப்புறம் அவங்க கிராமத்தில் ஏழைப்பாளையங்களுக்கும் வேறு சொன்ன ஆட்டோக்கள் ஓட்டரைலாம் கம்ப்யூட்டரில் எடுத்து கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கடுத்து கோவிலில் ஏதாவது எழுத்து பணிகள் இந்தமாரி பணிகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு இந்த அறிவில்லா ஆட்சியாளன், கல்வி அவதாரம், புது ஒரு யுக மாற்றம், காலச்சுழற்சி இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. ஜோதிடத்துலேருந்து அடுத்த கட்டம் சித்தர்களை பற்றி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சித்தர்கள்லேருந்து அடுத்த கட்டம் அப்படியே அவதாரம்னு ஒன்று இருந்தாமே அது இந்த காலகட்டமாகவே அதுக்கான அடையாளங்கள் என்ன, அது எங்கெல்லாம் எங்கேருந்து உதயமாக போகுதுங்கிற எண்ணம் எனக்குள்ளே ஒரு தேடல் உத்வேகம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ நான் சந்தராகை படித்தேன், அப்புறம் நாஸ்டாடமஸ் ப்ரொடக்ஷன் படித்தேன், அகிலத்திற்கமான படித்தேன். இப்படி சில பல நூல்கள்லாம் எனக்கு ஐக்கியம் கிடைச்சது. சில பல நூல்கள் நானே தேடி போய் வாங்கினேன். அப்போது தான் அறம்பாடியார் பாடல்கள் இணையத்தில் வர ஆரம்பிச்சது 2020-19 நாட்களில். அதுக்கடுத்து இதில் வர பாடல்கள்லாம் அதிக முக்கியமான பாடல்கள்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சது. என் வலைதளத்தில் அதை சேமிக்க ஆரம்பித்தேன். jadagakan.blogspot.com-ல் ஜாதக கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் போட்டுருக்குன்னு தான் முதல் முதலாக அறம்பாடியார் பாடல்கள் கல்விமுடிக்கு வந்து அழியா தலைவன் கல்வி அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்கள்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு நிறைய கல்வி தேடல்வாதிகள், கல்வின்னு தன்னை பிரயாணப்படுத்திக்கிறவர்கள், அழிவிலாட்சியாளர்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் சந்திச்ச போய் இப்போ நீங்கள் வந்து என்ன சந்திச்சிருக்கீங்களா, இவர் அழிவிலாட்சியாளர்னு சொல்லிக்கிறாரு, இவருக்கு என்ன விஷயம் இருக்குது அதை கேட்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நான் போயிட்டு கல்வி கண்ணனையா, மகாலட்சுமி சுவாமிகள், திருநீர் சுவாமிகள், அதுக்கப்புறம் உயிர்கலை கல்வி பணக்கப்படி பலரெல்லாம் போய் சந்திக்கும் போதும் சில இன்னும் பலர் சந்திக்க முடியாத பெரிய நிலையிலலாம் இருக்கிறாங்க. கல்வின்னு சொல்லிட்டு பெரிய செல்வந்தர்களாக பெரிய இடங்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, நான் சந்திக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலர் சந்திச்சு பார்த்தேன். அந்த பாடல்கள் அந்த ப்ரொடக்ஷன்லாம் மேட்ச் ஆகிற மாரி அவங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணாக இருக்குது. ஸோ அப்போ அந்தமாரி ஒரு நபர் யார் அப்படிங்கிறதுக்காக நானும் குழுவில் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஒன்றுமாரி பயணிச்சு தெரிஞ்சு பார்த்தேன். அறிஞரும் குழுவில் அந்த பாடல்களை போட்டு விளக்கம் தர ஆரம்பிச்சும் போது தான் அந்த பாடல்கள் எனக்கு நம்பிக்கை கம்மியாக இருந்தது. ஆரம்பத்தில் அறுவடை பாடல்களாக எடுத்தாலே நம்பலாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கன்னியாகுமரியில் நான் ஒளிவாக இருக்கிற நேரங்களில் அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம், அது என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு, சும்மா நாச்சும் ஒரு தியரியை நம்ம புறக்கணிக்கக்கூடாது, அதை என்ன சொல்லியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உண்மையாக பொய்யாங்கிறத பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நிறையா பாயிண்ட்டு நம்மளை பற்றி மேட்ச் ஆகிட்டே இருந்துச்சு. சொல்லப்போனால் அங்க அடையாளங்கள், அதே மாதிரி இருப்பிட அடையாளங்கள், அதுக்கப்புறம் அசல் அடையாளங்கள், படிப்பு அடையாளங்கள், கால அடையாளங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், நிகழ்வுகள் எல்லாமே ஒரு 34 வயது காலகட்டத்தை ஒரு 60 படங்கள் தூக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பிரமிப்பாக இருந்துச்சு. தூக்கி வாரி போட்டுருக்கு. இத்தனை விஷயங்கள் நம்மளே தான் சரி நமக்கு பொறுக்கிற மாரி பலருக்கும் பொருந்தோம். அதுக்காக நம்ம அறிவு ஆட்சியாலும் வங்கியெல்லாம் வர முடியாது, அதனால் அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு 2022-க்குள்ளே அவருக்கு குருநாதர் வாய்ப்பார், 2022 தைமகள் பிறப்பதற்கு முன் தளவுடனுடன் தலைவன் எழுவான் அப்போது முதல் நமக்கு வெளிவரெல்லாம் பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கேன். தகவலுடன் தான் என்ன நெருப்பு தானே தலையில் அது எப்படி அட்டாக் ஆகும், இங்கே நம்ம சாம்பலையும் சாம்பல் இந்த பிடிஸ் படம் வந்து எழுந்து வருவோமா, இல்லை கோரக்கடை மாதிரி சாம்பல் வந்து கோரக்கான இவர் கூட்டம் கூட்டம். அதே நேரம் 2022 என்ன அறியாமலே நான் நிறைய எதிர்பார்க்காமலே அமைதியமையை வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாரு. நல்ல குருநாதராக எதுவுமே ஆதாயம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கும்போது சரி குரு பிடிச்ச மாதிரி தளவுடலை பகுதி எப்படி கிடைக்கும் பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அது வரைக்கும் நான் யாருக்கும் பிரகடனப்படுத்திக்கல. அதுக்கப்புறம் தளவுடலும் தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நெருப்பு வந்து அக்னி தந்தம் கையில் போட்டு தலைப்புலாம் பாஸ் ஆகி தூக்கி வாரி போட்டுச்சு. காக்கா பிடிவி கிளியெல்லாம் பற்ற ஆரம்பிச்சிடும். நான் வந்து சரி இதை பற்றி நம்ம குருநாதத்தை சொல்லலாம் சொல்லும்போது ஏதோ ஒரு சக்தி உடம்புல பாஸ் ஆகிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் ஆழமாக கவனிக்க ஆரம்பித்தேன். நம்ம வீடு எப்படி இருக்கும், வீட்டுக்கு மொத்தத்தில் மரமட்டைகள் இருக்கும், பெரிய பசங்கப்பா நான் எடுத்து போன இடத்துல ஆள் எடுத்து மாதிரி எடுத்துக்கிட்டு பல விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு பார்க்கும்போது சரி நம்ம முன்னோர்கள் சொன்ன தீர்க்க தரிசனமோ படாட்சியோ பொய்யா இருக்கக்கூடாது, அவங்க தன்னிலை உணர்த்துக்காகவும் தலைவனுடைய அழிவில்லா வேந்தனுடைய அடையாளங்கள் இப்படி இருக்குங்கிறதுக்காகவும் அவங்களால இயன்ற அளவுக்கு எழுத்துப்பூர்வமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இனிமேலும் தலைவன் வெளிப்படுத்தலைன்னா அது அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு துரோகமாயிடும். நான் தான் தலைவன் என்னதான் அவங்க குறிப்பிடுறாங்கிறத நான் கொஞ்சம் நம்புகிறேன். அதுக்கப்புறம் காலம்தான் மற்றதை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்து ஆதாரப்பூர்வமாக நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இதுதான் என்னுடைய முன்னோட்டம் சுருக்கம். பிறப்பு முதல் எப்போ வரை இன்னைக்கு என்ன நோக்கி பயணிக்கிறத சுருக்கமாக சொல்லிட்டேன்.